இலங்கையின் அன்றைய மதிய நேர செய்தி அறிக்கைகள். ரணில் முதலை தோலை உடையவர் என்பதாலேயே மக்களுடைய வலியை உணர்கிறார் இல்லை என்ற குமாரா பதிலடி. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியிலிருந்து விலகி நான் பிரதமராவதற்கு வழி கொடுப்பேன் என பகிரங்கமாக எனக்கு சவால் விடுகிறார். ஆனால் உண்மையில் அவருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. அவர் மக்களின் வலியை உணரவும் இல்லை. அவர் முதலை தோலை உடையவர் என்பதாலேயே அவரால் வலியை உணர முடியவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் ஜேவிபி தலைவர் அன்ரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் விடுத்த சவாலுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணில் எனக்கு சவால் விடுகிறார், ஆனால் உண்மையில் என்னை பிரதமராக நியமிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை. அவரும் ஒரே தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு வந்தவர். தன் பதவியை நிலநிறுத்தக்கூட அவருக்கு அதிகாரம் இல்லை. எனவே இது எல்லாம் வெற்று பேச்சு. மக்கள் இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? எரிபொருள் வரிசையில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக வேண்டும்? இன்னும் எத்தனை பேர் பட்டினியால் சாக வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹஜ் குத்பா தமிழ் உட்பட 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். மக்காவின் அரபாத்தில் உள்ள நமீரா மசூதியில் வழங்கப்படும் வருடாந்திர ஹஜ் குத்பாவை மொழிபெயர்ப்பதற்கான திட்டத்தை 2 புனித மசூதிகளின் விவகாரங்களுக்கான பொது தலைமைத்துவம் மேற்கொள்கிறது. ஹஜ் என்பது இந்த ஆண்டின் முக்கிய இஸ்லாமிய நிகழ்வாக இருப்பதால் மில்லியன் கணக்கான முஸ்லீம்கள் ஹஜ் குத்பாவை கேட்டு பயன்பெறுகிறார்கள். பல ஆண்டுகளாக அரபாத் குத்பாவை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து அனுப்ப தொடங்கியது மற்றும் கடந்த ஆண்டு 10 மொழிகளை எட்டியது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் குத்பா வழங்கப்படும் போது குத்பா 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரே நேரத்தில் அனுப்பப்படும். குத்பா ஆங்கிலம், பிரெஞ்சு, மலாய், உருது, பாரசீகம், ரஷ்யா, சீனம், பெங்காலி, துருக்கியம், கௌசா ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். இந்த ஆண்டு சேர்க்கப்பட்ட புதிய மொழிகளாக ஸ்பானிஷ், கிந்தி, தமிழ், சுவாகிலி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 11 மாதங்களாக நடந்து ஹஜ் செய்வதற்காக சவுதியை சென்றடைந்த ஆதம் முகமட். பிரிட்டிஷ் யாத்ரீகர் ஆடம் முகமத் ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு கால்நடையாக செல்ல வேண்டும் என்ற தனது கனவை நிறைவேற்றியுள்ளார். 52 வயதான யாத்ரீகர் நெதர்லாந்து, ஜெர்மனி, செக் குடியரசு, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, துருக்கி, லெபனான், சிரியா மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை கடந்து 11 மாதங்கள் 26 நாட்களில் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து சவுதி அரேபியாவை அடைந்துள்ளார். அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக 17.8 கிலோமீட்டர் நடந்து சென்று ஜூன் மாதம் 26 அன்று மக்காவில் உள்ள ஆயிஷா மசூதியை அடைந்தார். அவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் தனது சேனல்கள் மூலம் தனது அனுபவத்தை ஆவணப்படுத்தினார் மற்றும் நேரலை ஸ்ட்ரீம் செய்தார். அதே நேரத்தில் அமைதி மற்றும் சமத்துவம் பற்றிய செய்திகளை பரப்ப தனது தளத்தினை பயன்படுத்தினார். டிக்டாக்கில் 2.8 மில்லியன் லைக்குகள் இருந்தாலும் தனது பயணம் புகழுக்காக அல்ல, மதத்திற்காக என முகமது கூறியுள்ளார். முஸ்லீம் நாடுகளும் மோடு உள்ளன. ரணிலுக்கு சஜித் பதிலடி. எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் உங்களுடைய அரசியல் அமைச்சரவையின் சார்பாக கட்டார் நாட்டு அபிவிருத்தி நிதிய காரியாலயத்தை திறந்து வைப்பதற்காக நானே சென்றிருந்தேன். அப்போது அக்கட்டார் நிறுவனம் தீவிரவாத நிறுவனம் என நீங்கள் கூறினீர்கள். இது நீங்கள் பிரதமராக இருக்கும் வேளையில் நான் சென்று திறந்து வைத்தது. என்னுடன் பௌசி மற்றும் ரிசார்ட் பதிவுதீன் வந்திருந்தார்கள். ஆனால் இன்று கேட்கிறார்கள் ஏன் எரிபொருளை அவர்கள் தருவதில்லை என்று. வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் தீவிரவாதத்தை மற்றும் மத தீவிரவாதத்தை உருவாக்கி மதங்களுக்கிடையிலான பிரச்சனைகளை உண்டு பண்ணி மத்திய கிழக்கு நாடுகளை பகைத்து கொண்டீர்கள். நான் கேட்க விரும்புகிறேன், மத்திய கிழக்கு நாடுகளில் மதிப்பு பெற்ற இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் தான் ரணசிங்க பிரேமிதாசா அவர்கள், அடுத்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். ஆனால் மத தீவிரவாதத்தை, மத பிரிவினையை உண்டு பண்ணி மத்திய கிழக்கு நாடுகளை பகைமை நாடுகளாக மாற்றினீர்கள். கோட்டபாய ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் அது இன்னும் உக்கிரமடைந்தது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மீண்டும் கட்டார் நாட்டிற்கு சென்று பிச்சை பாத்திரத்தை உருட்டுவது வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயமாகும். அவர்கள் அங்கு சென்ற தினமே என்ன நடக்கிறது? கட்டார் தேசம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஆண்டு கடினமானதாக இருக்கும். 18 மாதங்களின் பின்னரே ஸ்திரத்தன்மை ஏற்படும். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலையை தன்னால் மாற்றியமைக்க முடியும். எனினும் 18 மாதங்களின் பின்னரே ஸ்திரத்தன்மை ஏற்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2023 கடினமாக இருக்கப் போகிறது, ஆனால் 2024 முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
மே மாதம் இலங்கையின் பிரதமராக 6 தடவையாக தெரிவு செய்யப்பட்ட 73 வயது தலைவர் நான் மிகவும் வளமைக்கு மாறான சூழ்நிலையிலேயே பிரதமராக பதவியேற்றதாக தெரிவித்துள்ளார். ஓட்டம் பிடித்த ஹோட்டா, வேடிக்கை பார்த்த மகிந்தா, வரலாற்றில் முதல் தடவை என வர்ணிப்பு. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நாடாளுமன்ற வருகை சில நிமிடங்களில் முடிவடைந்ததாகவும் இது திட்டமிடாத வரலாற்றில் எப்போதும் நடக்காத சம்பவம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கர்சடி சில்வா தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்த ஜனாதிபதி எழுந்து சென்று விட்டார் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சிறப்புரை ஒன்றை ஆற்றினார். இதன்போது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு தடையேற்படுத்தி ஜனாதிபதிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். கோட்டா ஹோ ஹோம் என கோஷமிட்டு அவர்கள் ஜனாதிபதிக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டனர். எதிர்ப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி அவையில் இருந்து செல்லும் விதம் அதில் பதிவாகியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எரிபொருள் நிரப்புவதில் பௌத்த துறவியாட ஆவடி, இராணுவத்தினரையும் மிரட்டினார். கந்தளாயில் தமக்கு பெட்ரோல் பெற்றுத்தருமாறு கூறி இராணுவத்தினருடன் பௌத்த துறவியொருவர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 7:30 மணியளவில் கந்தளாய் ஐஓசி எரிபொருள் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. கந்தளாயிலுள்ள மிதகம விகாரையின் விகாராதிபதி ஒருவரே இவ்வாறு எரிபொருள் நிரப்புமாறு கோரி இராணுவத்தினருடன் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். பௌத்த துறவி தினமும் எரிபொருள் பெறுவதற்காக இராணுவத்தினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய எரிபொருள் நிரப்ப முடியாது என தெரிவித்ததை அடுத்தே பௌத்த துறவி ரகளையில் ஈடுபட்டார். தமக்கு எரிபொருள் நிரப்ப முடியாவிட்டால் இராணுவத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து இராணுவத்தினருக்கு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பௌத்த துறவி மேற்கொண்டார். இதனையடுத்து போலீசார் துறவியை சமாதானப்படுத்தி எரிபொருள் நிரப்பினார்கள். வரிசையில் எரிபொருளுக்காக காத்திருந்த பொதுமக்கள் பௌத்த துறவியின் செயற்பாட்டை கடுமையாக விமர்சித்தார்கள். இதனையடுத்து பௌத்த துறவி புறப்பட்டு சென்று விட்டார். அரசியலில் முக்கிய திருப்பம், சர்வகட்சி அரசாங்கத்தை நிறுவ கிரியெல்லை தலைமையில் குழு, ஜேவிபி தவிர்ந்த கட்சிகள் ஆதரவு. அனைத்து கட்சி அரசாங்கத்தை நிறுவுவது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்ல தலைமையில் எதிரணியின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிரணி பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகளுடன் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். எனினும் ஜேவிபி இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கவில்லை. இன்றைய கூட்டம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆலோசனைகளை முன்வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைத்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்லவை ஒருங்கிணைப்பாளராக நியமித்து ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவர் பிரதமராக வந்தாலும் தங்களுக்கு பிரச்சினை இல்லை. முழுமையான தேசிய ஒருமைப்பாட்டுடனான வேலை திட்டத்திற்கு முதலில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தற்போதைய அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயலுமை இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் ஜனாதிபதியும் உடனடியாக பதவி விலக வேண்டும். இனியும் ஆட்சியில் இருக்க தார்மீக உரிமை இல்லை. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு பொறுப்பேற்று பதவி விலகுமாறு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இனியும் ஆட்சியில் இருக்க அவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கொழும்பு பேராயர், நாடு முழுமையான பொருளாதார வங்குருத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் விளைவுகள் மக்களை இருண்ட படுகொலியில் தள்ளியுள்ளது என்றும் அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதென்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய பிரதமரின் நியமனத்துடன் சிறந்த எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் மீண்டும் கிளர்ந்தெழுந்த நிலையில் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பலர் மௌனம் காத்தனர். எனினும் மக்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய அவல நிலை மிகவும் மோசமாக தாங்க முடியாத வேதனையாக மாறியுள்ளது. கடந்த 2.5 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட தொலைநோக்கற்ற மற்றும் தன்னிச்சையான முடிவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே மக்கள் மீது சுமத்தப்பட்ட அடக்குமுறைகள் சுமைகளை கண்டிக்க நாங்கள் தயங்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களை பெற சொல்லனா துன்பங்களை சந்திக்கும் மக்கள் வரிசையில் நாட்களை கழிக்கின்றார்கள். மேலும் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை விட்சியமாக விடுவிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த திட்டம் அரசிடமில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதே நாட்டை மோசமான சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக கொழும்பு பேராயர் குறிப்பிட்டுள்ளார்.
எனவே இலங்கை ஜனாதிபதியும் அரசாங்கமும் இந்த துயரமான நிலைமைக்கு பொறுப்பேற்று பதவியிலிருந்து விலகுமாறும், இனியும் பதவியில் தொடர்வதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமையில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் வேண்டுகோள் விடுப்பதாக கொழும்பு பேராயர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் மேலும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் அதிகாரத்தை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் மதிய நிறு செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.